ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நீங்கள் மணிநேசன் சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் தான் மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியேட்டில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் 2016 Paper-5 ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் வீடியோ போட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Paper-5 பிஸ்னஸ் லாஸ் அண்ட் எத்திக்ஸோட வீடியோ வந்து நம்ம இப்போ போட போகிறோம். ஓகேங்களா, பிஸ்னஸ் லா அண்ட் எத்திக்ஸ் எப்படி படிக்கிறது சிலபஸ் 2022. ஓகே, அதை தான் நம்ம இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட்டு எடிஷன். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த புக்கை வந்து இப்போ இது வரைக்கும் பண்ணலை, இப்போ தான் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நீங்கள் இதை எப்படி படிக்கணுங்கிறத நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகேயா, அதை மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆல்ரெடி நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் ப்ரோ அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, ஓகே காமர்ஸ் ஸ்டூடெண்டாக இருந்தீங்க இல்லை எனக்கு காமர்ஸை பற்றி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா, என்னோடய சஜஷன் என்ன தெரியுமா, டைரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த செக்ஷன் சிக்கு போயிடணும். இந்த புக்கை கையில் வச்சுட்டு ஓகே டேரெக்டாக செக்ஷன் சி போயிடும். அதுக்கு முன்னாடி லா அண்ட் எத்திக்ஸுக்கு கண்டிப்பாக நோட் மெயின்டைன் பண்ணணுமா அப்படின்னா, ஒரே ஒரு 80 pages நோட்டு வாங்கிக்கலாலே போதும்ப்பா, ரொம்பலாம் வந்து ஒன்றும் வேண்டாம். ஓகேங்களா, ஒரே ஒரு 80 pages நோட்டு அண்டர் நோட் மட்டும் வாங்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு பேஜில் உங்கள் நேம் போட்டுட்டு, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பேஜில் இப்போ நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதாவது இந்த இப்போது இந்த வீடியோவில் இதெல்லாம் இந்த ஆர்டரில் படிக்கணுன்ட்டு அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்த பேஜில் மணி அண்ட் சிமியின் இன்டர்மீடியேட்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ட் கொஷின் எங்கே, சிலபஸ் 2016 படி இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகுமா, என்னப்பா அங்கே இருக்கக்கூடியது ஏதாவது ஒன்று இங்கே இல்லாமல் இருக்குது, அவ்வளோதானே, இருக்கிறத எடுத்துக்கோங்க இல்லாததை விட்டுருங்க, அவ்வளோதானே. ஓகேங்களா, அதனால் வந்து கொஷின் ஆன்சர்ஸ் வந்து அங்கே கேட்ட கொஷின் இங்கே கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் நான் சொல்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல் இருக்கும். ஓகேவா, அதை மட்டும் நல்லா அதை மட்டுங்கிறத விட அதையும் பார்த்துக்கோங்க நான் சொல்ல முடியும், ஏன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கு. சரியா, அதனால் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக்ஷன் சியில் கார்ப்பரேட்லாம் இருக்குல்ல, கண்டிப்பாக நீங்கள் முதல் அதை முதல் படித்து முடிச்சுருங்க, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன் சொல்கிறேன்னா, எப்போயுமே வந்து கம்பெனிஸ் ஆக்ட்டு தான் நமக்கு மார்க்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, அதனால் செக்ஷன் சி கார்ப்பரேட்லாவை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுருங்க. ஓகே, எப்படி ப்ரோ நான் படிக்கிறது, அதாவது ஸ்டார்டிங்லேருந்து இப்போ படிங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போது இதில் வந்து இயரு செக்ஷனு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மொதல் பேஜ் நம்பர் கம்பெனிஸ் ஆக்ட் இன்றைக்கி என்ன படிக்கிறீங்க, படிக்கும்போதே ஃபஸ்ட்டு எழுதி வச்சுருங்க, இந்த செக்ஷன் இது அப்படின்னு எழுதி வச்சுருங்க, திரும்ப 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 சொல்லி பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகேவா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு புரியாத சாங்கே நமக்கு ஈஸியாக ஞாபகம் வரும்போது இந்த மாதிரி ஸ்டடீஸ் நமக்கு ஞாபகம் வரதான் என்ன. சரியா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு இப்போ பேஜில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1% கம்பெனி, அப்போ 1% கம்பெனியில் என்னென்ன ஃபார்ம்லாம் வருது எழுதி வச்சுக்கோங்க. இந்த பேஜ் முடிஞ்சு அப்படியே லைன் போட்டுருங்க. அடுத்து செக்ஷன் 8 கம்பெனி. அப்போது நீங்கள் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அப்படியே உங்களுக்குள்ளே அப்படியே திருப்பி ரீகால் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இவ்வளோ ஃபார்ம் நம்பர் இருக்குது, ஒரு ஒரு ஃபார்ம் நம்பரும் இத்தனை நம்பர் இருக்குது, இவ்வளோ டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்குது, இத்தனை நம்பரை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்குவேன் அப்படி நம்ம நினச்சிட்டோம், நம்ம மைண்டில் அந்த தாட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனால் நீங்கள் ஹெட்டிங்கு தென் இந்த ஃபார்முக்கு இது, ஹெட்டிங் இந்த ஃபார்முக்கு இது, இந்த ஹெட்டிங் வந்தால் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் முடியும். படிக்கும்போது இப்படி படிச்சுட்டீங்களே உங்களுக்கு சிரமமே கிடையாது. ஒரு 10 ஃபார்ம் நம்பர் இருக்கும்ப்பா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு டாப்பிக்கில். அப்போ அந்த 10 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, முதல் ஹெட்டிங்கை போடுங்க, இந்த ஹெட்டிங்க்கு இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டர் தான் முடியும், அவ்வளோதான். அப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்லி பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, கரெக்டு தானேப்பா, பிரச்சனையே கிடையாது. ஆனுவல் ரிட்டர்னா ஆனுவல் ரிட்டர்னா இந்த ஃபார்ம் தான், ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்காக 96, சென்னை ஆனுவல் ரிட்டர்னாக 92. எப்படி நான் சொல்கிறேன், இந்த இதுனால் இப்படி தான் இந்த நம்பர், இந்த நம்பரை தவிர எதுவும் வராது, இது தான் உள்ளே வரும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், நானும் எழுதி வச்சுருப்பேன்ல, அப்போ அதை தான் சொல்கிறேன். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் ஃபஸ்ட்டு படிக்கும்போது மொதல் வந்து நம்ம புக்கில் ரொம்ப லேகாக இருக்குது, பெருசாக பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டைரெக்டாக ஒன்று பண்ணுங்கள், என்ன கொஷினோ அந்த கொஷினை கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இன் ஸ்லைடு ஷேர், 1% கம்பெனி ஸ்லைடு ஷேர்ன்னு போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக யாரோ PPT போட்டிருப்பாங்க, அது சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, அவ்வளோ அழகாக இருக்கும், ஆக்சுவலாக அவ்வளோ கிளியர் கட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த PPT வச்சு நீங்கள் பார்த்து படிச்சுக்கலாம், யாருக்கிட்டே நோட்ஸ் கேட்கணும் அவசியமே கிடையாது, அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறது வந்து ஃபார்ம் நம்பரை கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கணும், அவ்வளோதான், ஃபார்ம் நம்பர் மட்டும் கரெக்டாக எழுதி வச்சுக்கணும். ஓகே, ஃபார்ம் நம்பர் எல்லாம் மொத்தமாக சேரும்போது அவ்வளோ இருக்கு, அவ்வளோலாம் தெரியாது, நார்மலாக கொஞ்சம் தான் தெரியும். என்ன ஒரு 50 ஃபார்ம் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த 50 ஃபார்ம் நம்பர் மொத்தமாக ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க, இல்லை இல்லை, இந்த ஹெட்டிங் இதுக்கு கீழே இது, இந்த ஹெட்டிங் இதுக்கு கீழே இது, இந்த ஹெட்டிங் இதுக்கு கீழே இது, இப்படி தானே ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. ஓகே, அதனால் அதை பெருசாக கஷ்டமே கிடையாது. செக்ஷன் சியை ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிட்டிங்கன்னா செக்ஷன் டி பார்த்துருங்க. ஏன் சொல்கிறேன்னா செக்ஷன் டியில் 15% 15 marks கொடுத்துருக்காங்க, ஸோ அதனால் ஸ்கிப்பே பண்ணிடக்கூடாது, அதனால தான் சொல்கிறேன். அதையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா
அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு செக்ஷன் ஏ போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. செக்ஷன் ஏ போகிறது நல்லது. அந்த செக்ஷன் ஏ போ ஏல ஏலையும் ஸ்டார்டிங் பாருங்கள் எப்படி பார்க்கணும் தெரியுமா. மொதல் இன்ட்ரடக்ஷன் டு லா இருக்குது, இந்தியன் கான்ட்ராக்ட் இருக்குது, சேல் இருக்குது, நெகோஷியல் பென்ஷன் இருக்குது, இந்தியன் பார்ட்னர்ஷிப் லைன் எல்எல்பி இருக்குது, எல்லாமே சிலபஸ் 2016 இருக்கிறதே தான் இருக்குது. அதனால் நீங்கள் மணியின் சீமை குயிசஸ் குரூப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், தென் உங்கள் மணியின் சீமை இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. சரியா, முன்னாடி கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இப்போ வந்து நிறைய இது கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். ஓகேவா, இப்போ செக்ஷன் பி பாருங்கள். செக்ஷன் பியை பொறுத்த மட்டும் பார்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் அங்கே இருக்கிறது தான், கிராஜுவிட்டி அங்கே இருக்கிறது தான், இபிஎஃப் அங்கே இருக்கிறது தான், இஎஸ்ஐ அங்கே இருக்கிறது தான். அதோட முடிச்சுட்டு போனஸ் அப்படிங்கிறதுலாம் இல்லாமல் கோட் ஆஃப் வேஜஸ் அப்படின்னு மட்டும் டக்குன்னு அப்படியே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸி. ஆக்சுவலாக மேலே ஒரு நல்லா பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 7 கொஷினில் 1 கொஷின் கேட்பாங்க, 6-2 கொஷின் கேட்பாங்க, அவ்வளோதான் இந்த டாப்பிக்கில் செக்ஷன் பியில். அப்போது ஈஸியாக அவங்க அப்போ வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி படிக்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும், ஏன்னா உங்கள்கிட்ட உங்கள் கையில் பழைய கொஷின் பேப்பர் கூட இல்லை. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம December 2019, June 2019, December 2018 கொஷின் பேப்பர் இருக்குல்ல, அந்த கொஷின் பேப்பரை வச்சு கொஞ்சம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதில் என்ன இருக்குதுங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்தா தான் ஓ ஃபேக்ட்ரிஸ் இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா அதில் எத்தனை கொஷின் கேட்கலாமா அப்படின்னு அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் எடுத்தோடனே சும்மா புக்கை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டாப்பிக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்க ஒன்றுமே புரியாது. அதனால் இப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் கொஷின் பார்க்குறீங்கன்னா அப்போ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டில் அவன் எப்படி கொஷின் கேட்டிருக்கான், உங்கள்கிட்ட கொஷின் பேப்பர் இல்லை, பழைய கொஷின் பேப்பர் இருக்குல்ல, செட் 2016 அந்த கொஷின் பேப்பர் செக் பண்ணி பாருங்கள். அந்த கொஷின் பேப்பர் என்ன கேட்டிருக்கான்னு தெரிஞ்சிச்சுனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓ இப்படி தான் எழுதுமா அப்படின்ட்டு. சரியா, ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன ஆர்டர் வந்து செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் ஏ, செக்ஷன் பி. கண்டிப்பாக இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோரிங் அதிகமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், கான்ஃபிடென்ட் லெவல் அதை விட அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. சரியா, அதனால தான் நான் இப்படி உங்களை பார்க்க சொன்னேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நான் இப்போ சொன்னதை ஃபுல்லாக அந்த ஆர்டரை வந்து மொதல் எழுதி வச்சிடுறீங்க. எங்கே? உங்களோட நோட்டில். சரியா, அதாவது இந்த வீடியோவில் என்னெல்லாம் சொன்னோம், இப்போது என்ன சொல்லியிருப்பேன், வெப்சைட் ஒன்று இன்ஷூட் ரிலீஸ் பண்ண ஒன் வேர்டு, நம்ம 2016 பிடிஎஃப் டெலகிராம் குரூப்பில் இருக்குது, அதை நீங்கள் பிடிஎஃப் வச்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். மணியின் சீமை குயிசஸ் ஒன்னோட நோட்டை பேக்கில் திருப்பி ஒன்னோட எழுதி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அந்த மணியின் சீமை ஆல்ரெடி கொடுத்ததை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிறது. தென் அதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் கொஷின் பேப்பரை பார்க்கணும், இதெல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுட்டு ஸ்டடி ஆர்டர் எழுதி வச்சுருங்க, முடிஞ்சு போச்சு. சரியா, அதனால் மொதல் வந்து பழைய கொஷின் பேப்பரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு உள்ளே போங்க. ஓகேவா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போது இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய தீரீஸை நீங்கள் நல்லா பார்த்தாலே போதும், அதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம். அதில் இருக்கக்கூடிய நல்லா தீரி பார்த்துருங்க. தென் உங்கள் புக்கிலையும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஷின்ஸ் இது ஒன் வேர்ட்ஸ் இருக்குது, அந்த ஒன் வேர்டையும் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் எடுத்துட்டேன், ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே நீங்கள் படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, சின்ன சின்ன இந்த இப்போ வந்து சின்ன சின்ன இதெல்லாம் சின்ன சின்ன ஹெட்டிங், இந்த ஹெட்டிங்ஸ்க்கெலாம் செக்ஷன் படிக்கணும் அவசியம் இல்லை. சரிங்களா, பெரிய பெரிய கொஷின்ஸ்க்கு செக்ஷன் படிக்கணும் அவ்வளோதான். ஓகே, பெரிய பெரிய கொஷினாக அந்த இப்போ வெல்ஃபேரு, ஹெல்த் ஆஃப் ஒர்க்கர்ஸு இதெல்லாம் படிக்கணும். நல்லா பார்த்தா இதில் ஒரு 4 கொஷின் கேட்பாங்க ஃபேக்ட்ரி செக்கில், 4 ஏதாவது ஒன்று எக்ஸாம் கேட்பாங்க அவ்வளோதான். அப்போ நான் எப்படி கரெக்டாக சொல்கிறேன் 4 ஒன்று கேட்பாங்கன்னு, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரை நான் பார்த்தேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 244 இந்த செக்ஷன் இருக்குது, இந்த கொஷின் இந்த இது இருக்குது, இந்த ஹெட்டிங்கை கரெக்டாக போட்டுருங்க. ஆனால் அந்த ஹெட்டிங்க்கு நேராக செக்ஷனை தப்பாக போட்டுருவீங்கன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு செக்ஷனை படிச்சிடாதீங்க. கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் செக்ஷன் எழுதுங்க, கரெக்டாக எழுதுறேன்னு சொல்லிட்டு செக்ஷனை தப்பாக போட்டக்கூடாது. சரியா, இவ்வளோ தான். ஸோ Paper-5 சிலபஸ் 2022 நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆர்டரில் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம டெலகிராம் குரூப்பில் இருக்கிறத நீங்களும் ஃபாலோ பண்ணலாம், தப்பே கிடையாது. முதல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதே கொஷின் 16 இருக்குது, அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், பை பை.